모든 너무 왔네 기루바이 니라이 예수에 담아다 내 간다래네 네바 사무갈띠네 담아다
Say the Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்து மனிதர்களாகிய ஒவ்வொருவர் மேலும், இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனிதர் மேலும் இரக்கம் கொண்டு அவர் பரலோகத்தின் மேன்மையை விட்டு, அப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் வீற்றிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இருப்போ பரலோகத்தில். பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்பொழுது நாம் இருக்கிற இந்த பூமி வந்து ஒரு பாதப்படியாக இருக்கிறது. ஆனால் அந்த பரலோகத்தின் தேவன், வானத்தில் உட்கார்ந்திருந்த தேவனுடைய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த, அது மனுக்குலத்தின் மேல் அன்பு கூர்ந்து, அந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுதலையாக்கி இந்த பூமியில் வாழ்கிற மனுஷனை அவர் பரிசுத்தப்படுத்தி, அல்லது அவர் விரும்புகிற பாதையில் கொண்டு வந்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார். அல்லேலூயா. இவ்விதமாய் ஆண்டவர் இயேசுவை, பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த பரலோகத்துக்கு போவதற்கான வழிவகைகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர் பிரமாணமாக எழுதி அதை வேத புத்தகமாக நம்முடைய கையில் அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்படி இந்த வேதத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய விரும்புகிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவராகிய தேவனுடைய பிரமாணத்தை, வேதத்தை கை கொண்டு நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவ்விதமாய் கை கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானித்து அது என்ன சொல்லுகிறது, அதன்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திர ஆகிய இந்த வேதத்தை நாம் படிக்கும் பொழுதும் அதை ஆராயும் பொழுதும் அந்த வேதத்தின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற வேளையில் பரலோக நம்மை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுதுதான் பரலோகத்திலிருந்து நமக்கு நன்மை வருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகிய எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேதத்தை குறித்து, அதாவது தேவன் நமக்கு தர வார்த்தைகளை கவனமாய் கவனித்து, வேதஞ்சலு கவனமாய் செய்வி கொடுப்பாயா இருந்தால், அதை கை கொண்டு நடப்பாயா இருந்தால், ஸ்தோத்திரம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தையை நாம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அவருடைய 7 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவர் எனக்கு யாராயிருப்பான், குமாரனாயிருப்பான். இதை சொல்லுகிறது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தெய்வம் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்ல தெரியுமா? நீ ஜெயங்கொள்ளுவாய் இருந்தால் நான் உனக்கென்று ஆயத்தப்படுத்தின எல்லாவற்றையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீ எனக்கு குமாரனாயிருப்பாய், நான் உனக்கு யாராயிருப்பேன், தேவனாயிருப்பேன். அப்படின்னா தேவ பிள்ளைகளை ஜெயங்கொள்ளுகிறது, ஜெயங்கொள்ளுகிறது. அப்படின்னா ஜெயங்கொள்ளுகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயங்கொள்வதற்கு அநேக வழிகள் இருக்கிறது. கடந்த நாளில் இரவு வேளையில் கூட சிந்திக்கும் பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தர் நினைவுபடுத்தினார். பாருங்கள், நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம் இந்தியாவில் வாழணும்னா இந்திய அரசாங்க சட்டத்தின்படி நாம் நடந்து கொண்டால் தான் இந்தியாவில் வாழ முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுபோல ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய இந்திய அரசாங்க சட்டத்தை கொண்டு போய் இன்னொரு தேசத்தில் நாம் வாழ முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்த நாள் நாங்கள் தியானிக்கும் போது விதமாக தியானித்தோம். இன்றைக்கு ரெண்டு பேருக்கு வழக்கு இருக்கிறது, ஒருவருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. வழக்கு இருக்கும் பொழுது கிருபையினால் கர்த்தருங்க ஸ்தோத்திரம், வழக்கறிஞரையும் தந்திருக்கிறார், நீதிபதியும் தந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா.
கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, ரெண்டு பேருடைய வழக்கை விசாரிக்கும் பொழுது, அந்த வழக்கை வழக்கு நடத்தும் பொழுது, ரெண்டு வழக்கறிஞர்கள் ரெண்டு பேருக்காக வாதாட போகிறார்கள். நீதிபதி உட்கார்ந்திருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கும் போது அவர் வழக்கறிஞர் வழக்காடும் பொழுது இந்திய சட்டத்தை எடுத்து, அதை இந்திய சட்ட புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து முன்வைத்து அதன் அடிப்படையில் வழக்காடும் பொழுது அது நியாயமாய்ப்பட்டால், சோத்திர ரெண்டு பேரில் யார் அதிகமாய் இந்திய சட்டத்தை முன்னிறுத்தி பேசுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அல்லேலூயா. அதே நேரத்தில் அமெரிக்கா தேசத்தில் இப்படி சொல்லுகிறது, அதனால் இங்கே இப்படி சொல்லணும்னா அந்த சட்டத்தை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நம்ம அண்டை நாடுகளில் எவ்விதமான சட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஒன்று சட்டம் இருக்கிறது. ஆமென். அப்படியானால் இந்த வழக்குவாடு மன்றத்தில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எடுத்து அதன் அடிப்படையில் சோத்திரம் வழக்காடும் பொழுதுதான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமா இருந்தால் நம்ம கையில் ஒரு சட்ட புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த சட்ட புத்தகத்தின்படி நாம் நடக்கும் பொழுதுதான் அது சொல்லுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான், நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவனுக்கு குமாரனாயிருப்பான். அப்ப நம்ம ஜெயங்கொள்ள வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளையை கவனிக்க வேண்டியது சோத்ரி யாக்கோபுளுடைய நிருபம் அதனுடைய 1:12 வாசிக்கலாம். இங்கே அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஸ்தோத்திரம், ஒரு ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிரீடம், ஜீவ கிரீடம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பொதுவாகவே விளையாட்டுத் துறையில் விளையாடி முடிக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் பட்டம் சூட்டுவார்கள். ஆமென். படிக்கிறவர்களும் பட்டம் பெறும் பொழுது அதாவது கிராஜுவேஷனால் என்ன கொடுக்குறாங்க, பட்டம் சூட்டுகிறார்கள். அதுபோல இங்கே ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அவனுக்கு என்ன கொடுக்கப்படும், ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். நன்றாய் கவனிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன், ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெயங்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களில் நாம் தேவ பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு, எக்ஸாம் உண்டு. இப்போ அருமையான பிள்ளைகள் சொன்னாங்க, ஸ்தோத்திரம், நான் எக்ஸாமில் வெற்றி பெறுவேனோ அல்ல நான் படித்து முன்னேறுவேனோங்கிற கேள்வி எல்லாம் இருந்தது. ஆமேன். ஆனாலும் எக்ஸாம் எழுதாமல் என்ன கிடைப்பதில்லை, ப்ரொமோஷன் கிடைப்பதில்லை. அதுபோல நமக்கு அந்த கிரீடத்தை பெற வேண்டுமா இருந்தால், அல்லது ஸ்தோத்திரம், நாம் ஜெயங்கொள்ள வேண்டுமா இருந்தால் நிச்சயமா நமக்கு இருக்கிற சோதனையை நாம் சகிக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்ல சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவனுக்கு என்ன கொடுக்கப்படும், கிரீடம் கொடுக்கப்படும். நம்முடைய தேசங்களை பார்க்கிறோம், அநேகர் ஸ்தோத்திரம் அவர்கள் விளையாடி போட்டியிட்டு வெற்றி பெற்று அநேகர் கிரீடங்களை வாங்கினார்கள், பின்னாலே இழந்து போனவர்களும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம், அவங்க விளையாடின முறைமையில் இந்த விதியின்படி விளையாடாதபடிக்கு அவங்க வித்தியாசமான வழிகளை கை கொண்டதுனால கிரீடன் வாங்கினவர்களே திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் நம்முடைய உலக நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் நமக்கு தருகிறவர் யாருன்னா, நம்ம எல்லாவற்றிலும் பரிசோதித்து பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை யாருக்கு தான் வரல, சோத்திரம், இன்றைக்கி யாருக்கெல்லாம் சோத்திரம், சோதனை வந்த ஒரு நபரை வைத்து தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு சுவிசேஷம் 4:1 கடந்து வருவோம். மத்தேயு 4:1 எல்லாரும் வேத புத்தகங்களை பிடித்து புரட்டி கொள்ளுங்க, வாசிக்கலாம். இப்போ சோதனை யாருக்கும் கூட தான் வருது, இயேசு கூட சோதனைக்குள்ள உட்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டுகிறது, இயேசு சோதிக்கப்படும்படிக்கு ஆவியானவரால், யாரால், ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிங்க. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக வேதம் சொல்லுது, திராணிக்கு மேலே கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம்,
சோதிக்க மாட்டார், சோதிக்கவே மாட்டார். எல்லாருக்கும் கத்தர் பார்த்துருக்கிறார். சோத்ரு, யார் யாருக்கு என்ன திராணி இருக்கோ அதுக்கு தான் கொடுப்பாங்க. சோத்ரு, வெயிட் லிஃப்ட் எடுக்கிறாங்கன்னா சோத்ரு இவனுக்கு எத்தனை கிலோ கொடுத்தா தூக்குவேன்னு பார்த்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதனால தான் ஓட்டப்பந்தயம் வைத்தாலும் அதுக்கு வைக்கிறாங்க 100 மீட்டர் 200 மீட்டர். அது தகுதியை பொறுத்து தான் அது. அதுபோல் ஆண்டவரும் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு இயேசுவை சோதிக்கும்படி ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. இங்க ஆவியான வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டா அந்த தேவனை அந்த இயேசுவை சோதித்தது யார் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அவர் இரவும் பகல 40 நாள் உபவாசம் பண்ணி பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். அப்போ ஆண்டவராகிய இயேசுவை சோதிக்க வந்த சோதனைக்காரன் யார் தெரியுமா? சோத்ர பிசாசு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், அவர் உனக்கு தேவனா இருக்குமா இருந்தால், உன்னை சோதிக்க பிசாசு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரன், நாம் அவரை விசுவாசிக்கிறதுனால அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரர்கள். அப்படின்னா நானும் நீங்கள் இங்கே விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, என்னை சோதிக்க பிசாசு வருவான். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு தந்திரம் உள்ளவன், அவன் பல விதங்களில் வருகிறான். ஆண்டவராகிய இயேசு லகுவாக சோதனையை வென்று விட்டார். ஆனால் நானும் நீங்களும் வென்று விடுறது சோதனை இயேசுவை போல வென்று விடலாம் என்று நாம் உடனே நினைத்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு அன்றைக்கு இயேசுவை சோதிக்க வந்த பொழுது இயேசு ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டார். கல்லுகளை அப்பமாக்க சொல்லும்போது அவர் சொன்னார், மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். இதை கேட்ட பொழுது அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர பிசாசு அடுத்த சோதனைக்கு போகிறான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை காலம் இருக்கிறது. அதை முதலாவது வந்து சோதிக்க வருகிறவன் பிசாசு. அல்லேலூயா. அவன் இந்த நாட்களில் நம்மை எவ்விதமாய் சோதிக்கிறான், நம்மை எவ்விதமாய் சோதிக்கிறான். தேவ பிள்ளையே, ஆண்டவராக இயேசுவை அறிந்த பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறவர்களை, தேவனுக்கு குமாரராக இருக்க விரும்புகிறவர்களை பிசாசு சோதிக்கிறான். அதில் அவன் முதல்ல சோதிக்கிறது என்னன்னா வறுமை, இல்லைன்னா கவலை. அல்லேலூயா. அவன் முதல்ல கொண்டு வருகிறது என்னன்னா ஒரு கவலையை கொண்டு வருகிறான், இல்லைன்னா ஒரு வறுமையை கொண்டு வருகிறான். படித்து முடித்தா ஒரு வேலை கிடைக்கல, சோத்ரோ உழைக்கிறதுக்கு நல்ல வருமானம் கிடைக்கல, சோத்ர நாளைக்கு நான் என்ன செய்வேனுங்கிற கவலையை கொண்டு வருகிறான் சோத்ரோ. அதனால தான் ஆண்டவராக இயேசு சொன்னார். சோத்ரோ வாசிக்கலாம், பிரைஸ் தி லார்ட். மத்தேயு சுவிசேஷம் 6:25 அங்கே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். விசேஷித்தவைகள் அல்லவா? அல்லவா தேவ பிள்ளைகளே, இங்க ஆண்டவராக பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருது எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்கிற எண்ணம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் அநேகரை பிசாசு வாட்டுகிற ஒரு பகுதி இதுதான். அப்படின்னா நாளைக்கு நான் என்ன செய்வேன், அல்லது என் வாழ்க்கையில் நான் எப்படி வாழ முடியும், இப்படித்தான் என் குடும்ப வருமானம் இருக்குமா இருந்தால் எப்படி என் வாழ்நாளை நான் கழிப்பது, இது ஒரு கவலையாக கொண்டு வந்து விடுகிறான். இதனாலே அநேகர் முதல் பகுதியிலேயே தோல்வி அடைந்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கவலையிலிருந்து மீண்டு வந்தவர்கள் குறைவு. ஏன்னா சோத்ரோ ஒவ்வொரு நாளுக்காக என்னை பாருங்களேன் சோத்ரோ, திடீர்னு இங்கே இருக்கும் பொழுதே மொபைலில் வந்து ஒருவேளை டீம் லீடரோ அல்லது மேனேஜரோ ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன உண்டாகுது, பயம் உண்டாகுது. ஸ்தோத்ரோ ஆராதனையில் கூட உட்கார விட மாட்டேன்றாங்கன்னு கவலை வருது. ஸ்தோத்ரோ இது யார் உண்டாக்குறது இந்த சோதனை? பிசாசு. அல்லேலூயா. சாத்தான் இதை உருவாக்குறான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுறார் நீங்கள் இதை குறித்து என்ன செய்யாதுங்க, கவலைப்படாதீங்க. அருமையாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க, அதைத்தான் நான் உங்களை சொல்ல முடியாது வருகிறேன். ஸ்தோத்ரோ ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன், உடையை பார்க்கலும் சரீரம் என்னப்பட்டுதான் விசேஷித்தது. அப்போ ஆண்டவர் விசேஷமாய் பார்க்கிறார் நம்முடைய ஜீவனையும் சரீரத்தையும்.
ஆனா பிசாசு இதன் மேல ஒரு கவலையை கொண்டு வந்து நம்மை முதலாவதாக அவன் வீழ்த்த பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் நினைக்கணும், நான் தேவ பிள்ளையா இருந்தால் என்னை அவர் போஷிக்க வல்லவர், என்னை போஷிக்க வல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஜப நாட்களில் கர்த்தர் அநேக காரியங்களை ஸ்தோத்திரம் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருந்தார். பாருங்க, ஒரு காக்கை கூப்பிடுதுன்னா ஸ்தோத்திரம், அந்த கூப்பிடுகிற காக்கையுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார், அதுக்கு உணவை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம், சிங்கம் இறைக்காக அது கர்ச்சிக்குமா, அது கர்ச்சிக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் எங்கே இல்லாமோ இருக்கிறதான ஸ்தோத்திரம் மிருகங்கள் ஓடுது, இதனுடைய கையில் வந்து ஒன்று அகப்படுது. அப்படின்னா அது தன் பசி நேரத்தில் போடுற சத்தத்தை கேட்கும் பொழுது அதுக்கு உணவு கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களை விசுவாசிக்கணும், என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஜெயங்கொள்ளும்படியாய் பிறந்திருக்கிற என்னை ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் இந்த உடைக்காகவும் உணவுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக அவன் எதில் சோதிக்கிறான் என்று பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். மத்திய யாத்திரா புஸ்தகம் 15வது அதிகாரத்துடைய 26வது வசனத்தின் கடைசி பகுதி. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணினேன் வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது கொடுக்கிற வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிசாசின் தந்திரம் கவனிங்க, முதல்ல இந்த ஆகாரம், இந்த உணவு. நாளைய தினத்தை குறித்து இப்போ ஒரு நல்ல வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன், மாதம் இவ்வளவு வருமானம் வருது, பரவாயில்லைன்னு நினைக்கும் பொழுது அவங்க எதை கொண்டு போடுறான் தெரியுமா? எதை கொண்டு போடுறான்? வியாதிய. கையில பணம் வராதது வரைக்கும் வியாதியே. நம்ம பாருங்களேன், நம்ம தேசத்தை ஆளுகிற ஸ்தோத்திரம் ஜனாதிபதி பிரதமர் எல்லாம் அவங்க சாதாரணமான மனிதனா இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அவங்களுக்கு வியாதியே கிடையாது. அவரை கூட நான் சோதித்து பார்த்துருக்கிறேன், திடீர்னு அவங்க பதவியில் வந்த பிறகு அயல்நாட்டில் போய் என்ன செய்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவர்களே பாடாப்படுத்துகிறாங்கன்னா நம்ம தேவ பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டான்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நல்லா யாராய்ந்து பாருங்க ஸ்தோத்திரம், சில குடும்பங்களில் ஸ்தோத்திரம் அவர்கள் சாதாரணமாக வாழ்ந்த காலம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் உழைத்து முன்னேறி கையில் பணம் காசு வருது, இனி எதாகிலும் ஒன்று செய்யலாம் என்று சொல்லுகிற நேரம் வரும்போது என்ன வருது? வியாதி, நோய் வருது, நோய் வருது. கடந்த நாளில் ஒரு அருமையான சகோதரர் சொல்லியிருந்தார், இந்த நாட்களை வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த ஏரியா விட்டு போய் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னார். பிசாசு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏப்ரல் மாதத்தில் அவருடைய உடம்பில் கையை வச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அசைய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு நாள் ராத்திரி எனக்கு இரவு வேளையில் ஃபோன் பண்ணுறாங்க ஸ்தோத்திரம், அவங்க நம்ம சபைக்கு வந்து ஆராதனையில் பங்கெடுக்கிறவங்க ஜபத்தில் பங்கெடுப்பாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் வீட்டுக்காரர் உடம்பு முடியலைன்னு போய் மருந்து எடுத்தோம், இப்போ ஸ்தோத்திரம் ஷிவரிங்காக இருக்குது, ஸ்தோத்திரம் நடுக்கம் எடுக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் ஃபோனில் ஜெபம் பண்ணேன், ஆவியானவர் சொன்னால் காலையில் போ அப்படின்னார். காலையில் நானும் மனைவியாக போய் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அவங்க ஜெபத்தில் உட்கார்றாங்களே இல்லையோ, கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார், வேலை பார்க்குற 1.5 மாதம் அவர் கொஞ்சம் கூட அசை விடாதபடிக்கு பிசாசு கட்டி வைத்து போட்டான். காரணம் என்னென்னா, இவர் வீடு கட்ட போகிறேன்னு சொல்ல முன்னே அவன் எங்கே கட்டுறான்? சரீரத்தை கட்டுறான். அல்லேலூயா. இப்போ கிருபையினால் கர்த்தர் சூத்திர நேற்று கூட கால் பண்ணி நாங்கள் நன்றாக இருக்கிறாங்க, வீடு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதலாவது நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வைக்கிறான் ஆகாரத்துக்காக, அடுத்தது என்ன செய்கிறான்னா கொஞ்சம் கையில் வருமானம் வந்த உடனே வியாதியை கொண்டு போகிறான். ஆண்டவரே தேவன் சொன்ன, நானே உன் பரிகாரியையே கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்க கூடாதபடிக்கு நம்மை வழிதப்ப கொண்டு போகிறான். பாருங்க, சமாதானம் இருப்பதில்லை. இப்போ ஒரு நோய் வந்துட்டா என்ன வருது? ஒரு குடும்பம் முழுவதுமே சமாதானம் கெட்டு போகுது. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட ஒரு வியாதி வந்துட்டுனா ஒரு குடும்பமே சமாதானத்தை இழந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அப்போ இது யாருக்கு சோதனை? ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. எப்படி நில்லுங்க?
எதிர்த்து நில்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் யாத்திராக 23:25 அவர் அடுத்தது சொல்லுகிறார். யாத்திராக 23:25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா. இது தேவன் கொடுத்த பிரமாணம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னது போல இந்திய அரசியல் சட்டத்தை கொண்டு வாதாடுகிறது போல இந்த வேத வசனத்தை கொண்டு சாத்தானத்தில் என்ன செய்யணும்? போராடணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை ரட்சித்தவர் சொல்லியிருக்கிறார், அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பு வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இந்த விசுவாசத்தில் நாம் இந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இவ்விதமாய் கொஞ்சம் சோதனை இதுவும் மாறி ரெண்டாவது வருதுன்னு வைங்களாம், மூன்றாவது ஒன்றை கொண்டு வர்றேன். இப்படி நான் சொல்லிட்டு போனால் ஏராளம் இருக்குது சோத்திரம், ஆனால் மூன்றாவது ஒன்றை கூட சொல்ல விரும்புகிறேன். சமாதானத்தை கெடுத்து போடுகிறான். எதை கெடுக்கிறான்? இந்த ரெண்டும் கொஞ்சம் முன்னேறி வருதுன்னு பாருங்களாம். முதல்ல சாப்பாட்டை குறித்த கவலை இல்லைன்னு வந்துடுச்சு, மாதம் வருமானம் ஆயிடுச்சு. சரி, வியாதி கூட பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் இனி நான் நல்லா இருப்பேன். சில வாயை திறந்து சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இனி பரவாயில்லை அப்படின்ட்டாங்கன்னா அவன் வந்து நிற்கிறது எங்கே வர்றான் தெரியுமா? சமாதானத்தை கெடுக்க வந்து நிற்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? இந்த சோதனைக்காரன் உங்கள் வாழ்க்கையில் போராடுகிறானா? கொஞ்சம் கவனமாக இருங்க. இது கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால, கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறதுனால. சோத்திரம். இயேசுவை சோதிப்பதற்கு யார் கொண்டு போனா? ஆவியானவர். வனந்தரத்தை கொண்டு போனது யாரு? ஆவியானவர். சோதிக்க வந்தது யாரு? பிசாசு. அப்போ கர்த்தர் உங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அனுமதித்திருக்கிறார் ஐயா சோத்திரம். ஆனாலும் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்குது, அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சமாதான குறை வரும்பொழுது சொல்லணும். கர்த்தர் சோத்திர அருமையாய் வேதத்தில் சொல்லப்பட்டது வாசிக்கலாம். யோவான் சீஷம் 14:17. யோவான் சீஷம் 14 உலகம் 27 உலகம் 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்முடைய ஆண்டவரே இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். நான் உலகத்தில் உள்ள சமாதானத்தை உங்களுக்கு தரல. ஆமென். சிலர் யாருக்காகிலும் ஏதாவது கேட்டால் சொல்லுவாங்க, நான் கடன் வாங்கியாக தந்தேன், அதனால் என்ன செய்திரு? திருப்பி கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன வாங்கி கொடு? என்ன வாங்கி தந்திருக்கிறேன்? கடன் வாங்கி தந்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் கடன் வாங்கி தருகிறவர் அல்ல. அவர் அல்ல சொல்லுங்களாங்க. அவர் என்ன சொல்ல தெரியுமா? சோத்திரம். நான் உலகத்தில் உள்ள சமாதானத்தை உனக்கு தரல, பரலோகத்தில் உள்ள சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவுடைய சமாதானம் பரலோகத்திலிருந்து வருகிற சமாதானம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் குறையும் பொழுது ஏன் இந்த வார்த்தையை உலகம் கொடுக்கிற பிரகாரம்னு சொன்னார்னா, நம்ம உலகத்தில் போய் எங்கேயும் சமாதானத்தை தேடி போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் சொல்லுவாங்க, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று. ஆமாம். சமாதானம் இறுதியம் புண்பட்டால் என்ன விடணுமா? புகைவிட்டு ஆற்றணுமா. கதிர சோதர் கடந்த நாள் ஒருவர் என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னதுக்கு, ஆமாம் சோத்திரம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, உன் மனம் கசப்பு வரும்பொழுது என்ன குடி? திராட்சரசத்தை குடி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, அந்த திராட்சரசம் பரிசுத்தாவியானவர். அமேன். அல்லேலூயா. இப்படி அனைவரும் உலகத்தின் வழக்கமாக என்ன தேடி போகிறாங்க? சமாதானத்தை. நாமும் கூட என்ன செய்கிறோம் தெரியுமா? வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது சோத்திரம், உலக மனுஷத்தில் போய் சமாதானத்தை கேட்க போகிறோம். அவங்க இருக்கிறதையும் இல்லாதபடி ஆக்கி விட்டுறாங்க. சோத்திரம். இருந்த சமாதானத்தையும் கெடுத்து விட்டுக்கிறாங்க. நான் பொதுவாக சொல்வேனா இருந்தால், தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் சமாதான குறை வந்தால் உலக மனுஷனிடத்தில் போகவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உலக மனுஷனிடத்தில் போவோம்னா அவன் உலக வழக்கத்தின்படி சமாதானத்தை தேடுவான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீரென்று சில சமாதானத்துக்காக முயற்சி எடுக்கும்போது சொல்லுவாங்க, நான் 4 பேர் போய் கேட்டுக்கிட்டு வந்துட்டா. 4 பேர் போய் கேட்கட்டா,
சோத்திரம். நாலு பேர் போய் கேட்கட்டா அவன் 40 பேரோட வருவான். அடுத்து 40 பேர் இருந்தால் நம்ம யாரோட போவோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். என்ன சமாதானம்? பரலோகத்தின் சமாதானம். அது இங்கே உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, ஒரு வழக்காடு மன்றம் கொடுக்குற சமாதானம் அல்ல, ஒரு கதிர சோத்திரம் ஒரு காவல்துறையில் போய் சமாதானமாகிற காரியம் அல்ல, உலக மனுஷர்கள் கூடியிருந்து சமாதானம் கொடுக்கறது அல்ல. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ முதல் படியில் பாருங்கள், இயேசு இடத்துல போய் பசி. இப்போ நமக்கு இந்த மூன்று தான் நேருக்கு இருக்குது. ஒன்று நாளை குறித்த கவலை, ரெண்டாவது வியாதி, சரீர சுகம் இல்லாத பசி, இப்படி தானே? அல்லேலூயா. மூன்று, சமாதானம் இல்லாத பசி. இயேசுக்கு பசி வந்தது, நமக்கு பசி இருக்குது. நாளைக்கு என்ன சாப்பிடுங்கிற பசி, அடுத்தது வியாதிக்கு என்ன செய்வேங்கிற பசி, மூன்றாவது சமாதானத்துக்கு யாரிடத்துல போய் என்ன கேட்குறதுன்ற பசி. இந்த பசியை தீர்க்கணும்னா கர்த்தராகிய இயேசு நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மூன்றுக்கும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? பரிகாரம் வைத்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் என்ன இருக்குது? அதுக்கான பரிகாரம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது என் ஆண்டவர் எனக்கு பரிகாரியாய் வந்து நிற்பார். அவர் தான் சொல்கிறார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு யாராக இருப்பான்? குமாரனாக இருப்பான். இந்த மூன்றையும் ஜெயிக்கும் பொழுது அடுத்த ஒன்று வருகிறது. அல்லேலூயா. இயேசு இந்த மூன்றையும் ஜெயித்தார். அடுத்தது என்ன வந்தது? வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 4:5 வாசிங்கள். அப்பொழுது பிசாசு பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையா இருந்தால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளை ஏந்தி கொண்டுவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்றான். ஒரு அல்லையா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து கரங்களை வைத்து அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க தேவ பிள்ளை. இப்போ எல்லாரும் கவனிங்க, சோத்திரம். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதற்கு ஆவியான ஒரு வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். சாத்தா எங்கே கொண்டு வரான் தெரியுமா? தேவாலயத்துக்கு. எங்க கொண்டு வரான்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, தேவாலயத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. எங்க கொண்டு வரான்? தேவாலயத்துக்கு. இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஆராதனை தான் பெரிய பிரச்சனை. ஆமென். சாத்தா இப்போ எங்க வந்து குறுக்க நிற்கிறான் தெரியுமா? ஆராதனையில் வந்து நிற்கிறான். அல்லேலூயா. பாருங்க, தேவாலயத்தில் கொண்டு போய் உப்பரிக்கையின் மேலே ஏற்றி நிறுத்தி இருக்கிறான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வருவது உண்டு, ஆனால் அங்கே இருந்து கொண்டு அநேக வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்போ வனாந்திர வாழ்க்கை முடிந்து இப்போ எங்கே வந்தாச்சு? தேவாலயத்துக்கு வந்தாச்சு. ஐயா பரவாயில்லையா, தேவாலயத்தில் வந்தால் அவன் வந்து நிற்கிறான். என்ன செய்? தாழ குதி. இது என்ன சொல்லுன்னா, சோத்திரம், நம்மை வழி தப்புவதற்கு அவன் ஏற்பாடு பண்ணுகிறது. அல்லேலூயா. நம்ம வழி தப்பணும். இப்போ எங்கே வந்துட்டோம்? தேவாலயத்துக்கு வந்துட்டோம். இனி இங்கேருந்து எப்படிடா கொண்டு வெளியே போகலாம்? அல்லேலூயா. இந்த தேவாலயத்தை விட்டு வினைய எப்படி பிரித்து கொண்டு போகலாம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுக்கு ஆதாரமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆதியாகம புஸ்தகம், கர்த்தர் ஸ்தோத்திரம் அதனுடைய 3:1 வாசிக்கிற வேளையில, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றா கவனிங்க. இந்த இப்ப சாத்தான் எங்க வந்துட்டான்? தேவாலயத்துக்கு வந்தான்னு அங்கே எழுதியிருக்கு. இயேசுவை கொண்டு வந்தான். இப்போ இவன் எங்கேயே வந்துட்டான்? ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே வந்துட்டான். ஆமீன் சொல்லுங்களாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு போய் பத்திரமாக இருப்பதற்காக அங்கே அவர் கொண்டு வைத்து ஒரு அருமையான ஒரு சோத்திர ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, சோத்திர ஏராளமான கனி விருட்சங்களை கொடுத்து அவர்கள் ஒரு நன்மையும் குறையில்லாதபடி கொண்டு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார். ஆமீன். அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து விட்டு ஆண்டவர் அடிக்கடி என்ன செய்து போவார்? வந்து பகல குளிர்ச்சியான நேரத்தில் வந்து, ஆதாமே நல்லா இருக்கிறியா,
ஏவாளே நல்லா இருக்கிறியா, எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஆடு மாடுகள்லாம் அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறதா, உனக்கு தேவையானதை தருகிறதா அப்படின்னு கேட்டுட்டே போயிட்டு இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆராதனை நல்லா இருக்குது, பரவாயில்ல, சந்தோஷமா இருக்குது. ஸ்தோத்திரம், ஆண்டவர் வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறான் போது இவன் எங்க வந்து நிக்கிறான், இப்போ தோட்டத்துக்குள்ளே வந்துட்டான். அல்லேலூயா, சபையாகிய தோட்டத்துக்குள்ள வந்துட்டான். அல்லேலூயா. இப்ப ஆதாம பத்தி கேட்கிறான், ஏவாளை பத்தி கேட்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம், தோட்டத்தின் இருக்கிற விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? அவ ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கணும், உனக்கு எனக்கு என்ன வேலை, நீ வெளியே போ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யார் என்னிடத்துல பேசுன்னு கேட்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் சர்ப்பம் பேசின உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம், இவளுக்கு உள்ளத்தில் கொஞ்சம் குழுகுழுப்பு கொடுத்தது. ஏன்னா எங்கூட இதுவரைக்கும் இந்த என் புருஷன் கூட இப்படி ஒரு வார்த்தை கேட்டதே. அல்லேலூயா. இந்த ஆணவம் கூட ஒரு வார்த்தை எங்கிட்ட இப்படி கேட்கலையே ஸ்தோத்திரம். அதை நமக்கு பார்க்கலாமா புசிக்கலாமனு கேட்கலையே. இது வந்து கேட்குதேங்கிற எண்ணம் வந்தோடனே, அதனால தான் பெற்றோர் சொல்கிறத கேட்காம போகிறவன். அல்லேலூயா. ஊழியக்காரங்க சொன்னால் கேட்காம போக காரணம் இதுதான். ஏன்னா வந்து நிக்குது பாத்தீங்களா, சோத்ரோ வஞ்சிக்கிறதுக்கு வந்து நிக்கிறான். எங்க வந்து நிக்கிறான்? தோட்டத்துக்குள்ள. தோட்டத்துக்குள்ள இயேசு எங்க கொண்டு போனான்? தேவாலயத்துக்கு கொண்டு போனான். தேவாலயத்துக்கு பொறிகளை கொண்டு நிறுத்திட்டான். குதியா பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அருமையான கனிகளை புசித்து கொண்டு அந்த ஏவாளுக்கு என்ன குறைச்சல், எவ்வளவு ஏதாவது கற்று குறை வைத்திருந்தாரா? தோட்டத்துல முழுவதும் அவளுக்கு தான், ஆனா ஒரே ஒரு கனியை தான் பாருங்க சோத்திரம். இது போல தான் இன்றைக்கி ஆராதனைக்கு வர்றவங்க எல்லாம் பிடிச்சிருக்கு, அதுதான் பிடிக்காது. ஆமென். அல்லேலூயா. நான் நீங்கள் தேவனை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இதில் ஜெயங்கொள்ள எனக்கு கிருப தாருங்கப்பா, இதில் ஜெயங்கொள்ள எனக்கு என்ன தாருங்க. ஏன்னா தோட்டத்தில் வந்த கர்த்தர் ஏராளமான கனிகளை வைத்திருக்கிறார். அந்த ஒரு கனியை தான் தொடக்கூடாதுன்றிருக்கிறார். அதுக்கு மேலே தான் கண்ணை கொண்டு வைக்கிறான். ஆமென். இப்போ பாருங்களா, ஃபேன் ஓடுது. ஏன் அந்த ஒரு ஃபேன் மாத்திரம் ஓடலை? அல்லேலூயா. ஆராதனைக்கு வர்றவங்கள இங்கே பார்க்க வச்சுருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்க வேலை சொல்லுங்களா? சாத்தானுடைய வேலை, சாத்தானுடைய வேலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ எவ்வளவுதான் ஆண்டவரை நேடி வந்தாலும் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது உன்னை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு அவன் எடுக்கிற தந்திரங்களில் ஒன்று ஸ்தோத்திரம். ஏன் இது எங்கே இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இது நல்லதா கெட்டதான்னு கேள்வியை கேட்க வைத்து என்னை உங்களையும் விழத்தள்ளுகிறவன். இதனாலேயே அநேகருடைய ஜீவிதங்கள் என்ன செய்ய, இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம், எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தாங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க, கர்த்தரோடு எவ்வளோ இணைந்திருந்தாங்க ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து பார்த்தார் ஸ்தோத்திரம். இவங்க நிர்வாணி என்று அறிந்து ஒழித்து கொள்ளுகிறாங்க. பார்க்குறார், தோளுடைய உடுத்து என்ன செய்கிறார், எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா, எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா. ஒரு பாவம் எவ்வளோ வேதனைக்குட்படுத்துகிறது, இதை என்றைக்குமே இந்த சாத்தான் சிந்திக்க விடுகிறதே இல்லை. ஐயோ இது பாவம் என்று சொல்ல சோத்திர, இது தேவனுடைய தோட்டம் அல்லவா, கர்த்தர் சொன்னதல்லவா, கர்த்தருடைய கற்பனையை நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவன் அல்லவா, நான் வழி தப்பி போகிறேன்னு சொல்ல எண்ணத்துக்கு அவன் என்ன செய்வதில்லை, இடம் கொடுக்கறதில்லை சோத்திரம். அதன் வேதனை என்ன? அந்த ஆதாமுக்கும் ஏவாளும் அன்றைக்கு அல்லது ஏவாள் செய்த அந்த ஒரு காரியம், ஒரே ஒரு சின்ன தவறு, அந்த தோட்டத்தில் இருந்ததான ஒரு கன்னியை பறித்து புசித்த ஒரே ஒரு காரணத்தினால இன்றைக்கு நாமும் என்ன விழுகிறோம், வேர்வை சிந்துகிறோம், வேர்வை சிந்துகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒருவேளை ஏன் என்று கேள்வியை கேட்க சாத்தான் வைத்திருக்கா, இப்படி செய்தால் என்ன, இதை அனுபவித்தால் என்ன, இதை சாப்பிட்டு பார்த்தால் என்ன என்று கேள்வி உன்னை கேட்குறான்னா சாத்தான் உன்னை வஞ்சிக்க தீர்மானம் பண்ணிட்டான். நீ இன்னைக்கு மனம் திரும்புவாயா இருந்தால் கத்த உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளுக்கு வந்த வேதனை ஒரு மனுஷருக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. பாருங்க, தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளதுனால உள்ள கஷ்டம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் எருசலேமிலிருந்து எங்கே போனான், எரிகோவுக்கு போனான். போகிற வழியில் யார் கையில் அகப்பட்டான், கள்ளர் கையில் அகப்படுகிறான். கள்ளர் கையில் அகப்படும் பொழுது அவனை குற்றுயிராய் விட்டுட்டு போகிறாங்க, எல்லாம் எடுத்து விட்டு குற்றுயிராய் விட்டுட்டு போயிருக்கிறான். தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இந்த குற்றுயிர் வராதிருப்பதாக. உன்னை உனக்கு உண்டதை இழந்து போகாதே, உன்னை கத்திர வைத்திருக்க ஆசீர்வாதத்தை இழந்து போகாதே. அல்லேலூயா, கத்திர ஸ்தோத்திரம். இனி அடுத்தது பாருங்களாம், இந்த ஏன் என்று கேட்கிற கேள்வியிலே அநேகம் இருக்கிறது, வாசிக்கலாம். இப்போ ஆதாமையும் ஏவாளையும் கத்திர ஸ்தோத்திரம் கத்திரை விட்டு பிரித்து கொண்டார்.
அதுபோல இந்த நாட்கள் நடக்கிற சில காரியங்களை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15:11 வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். நீங்க வாசிக்க வேண்டாம், நான் வார்த்தையினால் சொல்லி கடந்து போகிறேன். அப்ப 2 குமாரர்கள் இருக்கும் பொழுது 2 குமாரர்கள் ஒருவனுடைய உள்ளத்துல சொல்லுது, எங்க அப்பா ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. அப்படி உள்ள என்ன சொல்லுது? எங்க அப்பா ஐஸ்வர்யவான். ஸ்தோத்திரம். இந்த உலக வழக்கத்தின்படி, நியாயமானபடி, எங்க தகப்பனுக்குற சொத்து 2 பங்கு தான். அமேன். தகப்பனை சொத்து எத்தனை பங்கு? அவருக்கு ஆஸ்தி 2 பங்கு. ஆனால் கேட்கிறேன், என் தகப்பனே, என் ஆஸ்தியில் எனக்கு வர வேண்டியது. அடுத்தவங்கள கேட்கவே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவையெல்லாம் கேட்கறது போல, இந்த மாமரம் இருக்கிற இடத்தை சேர்த்து எனக்கு தரணும்னு கேட்கல. அமேன். அல்ல, இந்த பலாமரம் இருக்கிற இடத்தை சேர்த்து தரணும்னு கேட்கல. கத்திர ஸ்தோத்திரம். அல்லது இந்த மோட்டர் இருக்கிற இடம், இந்த போர் இருக்கிற இடத்தை தரணும்னு கேட்கல. இப்போ ஒரு சில குடும்பங்களில் இதான் பெரிய பிரச்சனையாக நடக்குது. அந்த போர் இருக்கிற இடத்தை சேர்த்து எனக்கு என்ன செய்யணும்? தரணும். இவன் அப்படி ஒன்றுமே கேட்கல. அவன் கேட்டது நியாயமானது. அல்லேலூயா. அவன் கேட்ட நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயமானது. எனக்கு வர வேண்டிய பங்கு விட்டு கொடுக்கணும். கத்திர ஸ்தோத்திரம். தகப்பரும் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பார்த்து விட்டு கொடுத்துட்டார். கத்திர ஸ்தோத்திரம். இவன் எல்லாம் வாங்கி விட்டு, கத்திர ஸ்தோத்திரம், எங்கே போனானாம்? தூர தேசம். எந்த தேசம்? தூர தேசம். தேவப்பிள்ளையே, ஆதாமும் ஏவாளும் கனியை புசித்து விட்டு தோட்டத்திலிருந்து வெளியே போய் படாத வேதனைப்படுகிறாங்க. அல்லேலூயா. படாத வேதனை. அது பின்னணியம் தான் நான் நீங்களும் படுகிற வேதனை. நீ உன்னுடைய வாழ்க்கையில் கத்தராகி தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு ஏதாகில் ஒரு சூழ்நிலை வரும்னா, ஆண்டுடைய பாதத்தை பிடித்து நின்று கொள். வேண்டாம் ஆண்டவரே, என்னை விட்டு விடாதிரும். ஏன்னா சோதனைக்காரன் செய்கிற வேதனை. அவன் எங்கே வந்தான்? தேவாலயத்தில். இப்போ பாருங்க, குடும்பத்தில் வந்து நிற்கிறான். தகப்பனை விட்டு பிரித்து கொண்டு போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருவேளை உணவு இல்லாதபடி, ஐயோ நான் உணவு இல்லாதபடி சாகிறேனே என்று சொல்லுகிற உள்ள அந்த வேதனைக்கு நேராய் அவனை வழி நடத்தி விட்டான். அமேன். இந்த வார்த்தை அப்படி தானே இருக்குது? இந்த கடைசி 7 வசனம் வாசித்து பாருங்க. அல்ல, நான் சாகிறேனே. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர், 17 வசனம், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். தேவ பிள்ளையே, உன் உள்ளத்தில் ஒருவேளை உன் குடும்பத்தை விட்டு, உன் பெற்றோரை விட்டு, அல்லது பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, சோத்திரம், தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படியாதபடிக்கு உன்னை பிரித்து கொண்டு போக சாத்தான் முற்படும் பொழுது இந்த இளையகுமாரன் நினைத்துக்கொள். நீ போய்விட்டு வரும்பொழுது, சோத்திரம், நீ போய்விட்டு திரும்பி வர முடியாது. அங்கே நீ போகும்போது சொல்ல போகிறாய், ஐயோ நான் பசியினால் என்ன செய்கிறேனே, சாகிறேனே. இந்த இளையகுமாரன் பசியினால் சாகிறேனே. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பெற்றோரை விட்டு அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்குமா இருந்தால், இன்றைக்கு மனம் திரும்பிக்கொள். கர்த்தர் உன்னை காக்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவரே இந்த பரிதாபமான நிலவரம் எனக்கு வேண்டாம், வேண்டாம். சோத்திரம். இந்த வேதனையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ தகப்பனை விட்டு பிரித்து கொண்டு போகிறான். இன்றைக்கு அனைவருடைய உள்ளத்தில் கேள்வி என்னென்னா, ஏன் எனக்குள்ளது தானே, ஏன் நான் செய்தா என்ன, நான் நடந்தா என்ன, நான் போனா என்ன, நான் வந்தா என்ன? இந்த கேள்வி உன்னத்தில் வருதுனாலே சாத்தா உன்னை வெளியே கொண்டு போறக்காக எத்தனைப்பட்டு விட்டான் தீர்மானித்துக்கொள். உன்னை கத்தரை விட்டு தூரம் கொண்டு போக தீர்மானம் பண்ணி விட்டான்னு நீ தீர்மானித்துக்கொள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியை வைத்து தான் அவன் போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இன்னொரு அறிமுகத்தை பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம், கத்திர ஸ்தோத்திரம், அவருடைய 34 1 வசனத்தை வாசியுங்கள். அது 34:1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வேதத்தில் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற ஆண்மக்கள், அல்லது யாக்கோபுக்கு 12 ஆண்மக்கள். இந்த 12 ஆண்மக்களில் ஒருவன் தேசத்து பெண்களை பார்க்க போனான் என்று எழுதப்படவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்க போனது யாரு? லேயாள் பெற்ற தீனாள் என்கிற பெண் பிள்ளை. ஆமேன். அவ பார்க்க போனது யார? தேசத்து பெண்களை. இது தப்பாங்க? இது தப்பா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கேட்கறதுனா, நான் என்ன என் ஃப்ரெண்ட்ஸோடு தானே போயிட்டு வந்தேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் என்ன ஆம்பளை பையனை கூட போனேன், பொம்பளை தானே போனேன், பெண்களோடு தானே போனேன். சில ஆண்கள் சொல்லுது, நான் என்ன, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு தானே போகிறேன், ஸ்தோத்திரம், இதில் என்ன தப்பு? அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருந்துக்க, எச்சரிக்கையாக இருந்துக்க. தீனாள் பெண் யாரை தான் பார்க்க போனா? பெண்களை தான் பார்க்க போனா. யாரை பார்க்க போனா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் என்னன்னா, நான் ஏன் நான் இவங்க கூட பேசிகிட்டு இருந்தா என்ன, ஃபோனில் நான் யாரோட பேசுகிறேன், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறேன், ஃப்ரெண்டோட பேசுகிறேன். நீ கவனமாக பேசணும், அல்லேலூயா. நீ பேசும்போது கவனமாக பேசணும். தீனாள் பார்க்க போனது யாரை தான் பார்க்க போனா? பெண்களை தான் பார்க்க போனா. ஆனால் வேதம் சொல்லுது தீனாள் தீட்டுப்பட்டு போனாள். தீனாள் தேவ பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை, எல்லாரும் போகிறது போல் ஊர் சுற்றி பார்க்குற பிள்ளை இல்லை நீ. ஆமென். உனக்கென்று ஒரு அடைக்கலம் உண்டு, உனக்கென்று ஒரு விதிமுறை உண்டு. எல்லாரும் பேசுகிறது போல் பேச முடியாது, எல்லாரும் போகிற இடத்துக்கு நீ என்ன செய்ய முடியாது, போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் எப்படி நல்லா கவனிங்களா, நம்முடைய பெண் பிள்ளையெல்லாம் இருந்தால் ஆண் பிள்ளையெல்லாம் இருந்தும் கவனமாக இருக்க வேண்டியது. தீனாலும் எந்த ஆம்பிளையும் பார்க்க போகலை, பெண்களை பார்க்க தான் போனான். ஆனால் வேதம் சொல்லுது தீட்டுப்பட்டு போனாள். அதனால் தேவ பிள்ளையே, நீ சாக்கு போக்கு சொல்லி இந்த நாட்களை ஏன் என்று கேள்வி வந்தேன்னா, இன்றைக்கி மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை காக்க விரும்புகிறார், உன்னை பாதுகாக்க விரும்புகிறார், நீ உன்னை சோதனையை சகித்து ஜெயித்து உனக்கு கிரீடத்தை தர காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தீநாள் நிமித்தமாக வந்த வேதனை சாதாரணமானதில்லை. யாக்கோபு சொல்லலாம், என் வாசனை என்ன செய்து போட்டீங்க, கெடுத்து போட்டீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆகிலும் உங்கள் உள்ளத்தில் ஒரு உணர்வு உண்டாகட்டும், இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுப்பேன்னா, நீ ஜெயங்கொள்ளுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், சுதந்தரித்துக் கொள்வான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுபோல இரண்டு பேருக்கு சேர்ந்த ஒரு காரியம், ஆண்களுக்கும் பெண்களுக்குள்ள ஒரு காரியத்தை வேதத்தில் சொத்துற. இன்னைக்கு நம்முடைய இன்றைக்கு இருக்கிற உலகம், இன்றைக்கு கடைபிடிக்கிற, ஏன் என்று கேட்கிற, ஏன் செய்யக்கூடாது என்று கேட்டு, ஐ மீன் வாலிப உள்ளங்கள் இறங்கி போகிற ஒரு பகுதி, வாலிப உள்ளங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியை வேதத்திலிருந்து சுட்டிக்காட்டும்படியாக விரும்புகிறேன். உபாக புஸ்தகம் 22 அப்படியே 5வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் 22 அப்படியே 5வது வசனம். புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிற எல்லாரும் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். ஒரு அல்லையா சொல்லுவோமே, அல்லையல்லோயா. நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தில் வேதத்தை கொண்டு போகிற, வேதத்தை படிக்கிற, வேதத்தை போதிக்கிறவர்கள் கூட, கர்த்தர் சொல்கிற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஸ்திரீகளுடைய உடைகளை ஆண்கள் தரிக்கக்கூடாது, ஆண்களுடைய வஸ்திரத்தை உடைகளை பெண்கள் தரிக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்கள்? அருவறுப்பானவர்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு அருவறுப்பானதை நீ செய்யாதிருக்கும்படி கர்த்தருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீ என்ன செய்ய முடியாது, கர்த்தருக்கு அருவறுப்பாக இருந்தால் நீ ஜெயிக்கவே முடியாது. நீ ஜெயங்கொள்ள வேண்டுமா இருந்தா சோத்ர, இது யாருடைய வஸ்திரம்? இன்னைக்கு நம்முடைய தேசம் போகிற வழியை பார்த்தா அது பரிதாபமா போய் கொண்டிருக்கிறது, பரிதாபமா போகிறது. ஆவிக்குரிய சபைகள் கூட இன்னைக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம், ஐ மீன் கர்த்தரே ஸ்தோத்திரம், அவிதமாய் மோசமாய் போகிறது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், கர்த்தரே ஸ்தோத்திரம். செப்பனியா 1:8 செப்பனியான் புஸ்தகம் 1:8 பிரைஸ் தி லார்ட். அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்குது, மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்களும், பெண்களுடைய வஸ்திரத்தை ஆண்களும் தரித்த அருவறுப்பு. அதே நேரத்தில் மறுதேசத்து வஸ்திரத்தை தரிக்கிறவர்கள் தரிக்கிறக்க என்ன செய்வாராம்? தண்டிப்பாராம், தண்டிப்பாராம். அப்படின்னா மறு தேசம் என்பது நாம் வாழ்கிற தேசத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற எல்லா தேசங்களும் என்ன தேசம்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்திய தேசத்தின் அரசியல் சட்டத்துக்குள்ள அமெரிக்காவின் சட்டத்தை கொண்டு வைக்கவே முடியாது. அங்கே இருக்கிறவைகளை கொண்டு இங்கே வழக்காடவும் வாதாடவும்
முடியாது. நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு என்று சொல்லுகிற ஒரு சட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொல்கிறார், மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிறவனை நான் என்ன செய்வேன், தண்டிப்பேன். அல்லேலூயா. அநேக மேடைகளில் அநேக கர்த்தர் சோதர பிரசங்கிமாரை பார்க்கிறோம். பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தர் சோதர 110 டிகிரி வெயில் அடிக்கும் பொழுது கோட்டு போட்டுட்டு தலையிலேருந்து ஊற்றுது ஊற்றுது, உடம்பெல்லாம் நனைஞ்சா கூட கோட்டம் போட்டு சூட்டும் போட்டு அவங்க படுகிற பாடு இருக்க, அதுதான் அவர்கள் கொடுக்க தண்டனையும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது குளிர்காலத்தில் குளிர்காலத்து தேசத்துக்கு போடுறது. ஆமென் ஸ்தோத்திரம். கடந்த நாளில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஒரு நடிகர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். பேட்டியில் அவர் ஆலோசனை சொல்லியிருந்தார். நான் அது ஒரு இடத்துல படிக்க நேரிட்டது. அவர் சொல்லுகிறார், ஆண்களின் ட்ரெஸ் அது கதர் ட்ரெஸ் நல்லது, ஜீன்ஸ் பேண்ட் ஆண்களுக்கு உரியதில்லை. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது, அவர் பேரை மறந்துட்டேன், இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன், இப்போ கேளுங்கன்னு கதை சொல். அவர் சொல்லுகிறார், ஜீன்ஸ் பேண்ட் வந்து கார்பெண்டர் போடுகிற ட்ரெஸ். யார் போடுறது? கார்பெண்டருக்குள்ள ட்ரெஸ்ஸாம். ஏன்னா அவங்க அந்த மரங்களை சீவும் பொழுது அதெல்லாம் பண்ணும் பொழுது சோத்திரம் அந்த வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அதனுடைய சரீரத்துக்குள்ளே வரக்கூடாது, அதனுடைய தூசி அணுகக்கூடாதுன்றதுக்காக போடுறது தான் என்னதான். நான் சொல்லலை ஸ்தோத்திரம், எங்கிட்ட வந்து கேட்காதீங்க, ஏன்னா நான் போட்டதும் இல்லை, எனக்கு பழக்கமும் இல்லை. ஆனால் அவர் வந்து சொல்கிறார், அதனால ஜீன்ஸ் பேண்ட்டு போடாமல் இருப்பது நல்லதுன்னு சொன்னார். ஏன்னா போடாதுன்னா அந்த மனுஷனை வாழ விட மாட்டான். அல்லேலூயா. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, வேதம் தெளிவாக சொல்லுது சோத்திரம், அந்நிய தேசத்து வஸ்திரம் தரிக்கிறவனை தண்டிப்பேன், ஆண்கள் பெண்கள் மாறி மாறி உடுத்தால் அருவறுப்பு. அல்லேலூயா. இதை பேசாமல் விடுமோ முடியுமோ? கர்த்தர் சில சொல்கிறாங்க, இது காலத்தின் கோலம், அப்படியே போட்டு அப்போ நீ அருவறுப்பாக வாழணும்னு நினைக்கிறியா? சோத்திர கத்திர தண்டனை பெறணும் நான் விரும்புகிறியா? தேவப்பிள்ளையுடைய ஒரு எச்சரிப்பின் சத்தம். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஏன்னா நம்ம ஜெயங்கொள்ள முடியலை. ஏன் ஜெயக்கொள்ள முடியவில்லை? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு சாத்தான் விடாதபடி என்ன செய்கிறான்? சோதிக்கிறான், சோதிக்கிறான். இப்போ எங்கே வந்து சோதிக்கிற அந்த சோதனை எங்கே நடக்குது? தேவாலயத்தின் உப்பரிகை மேலேயாக்கும். குதிச்சு பாறான், உடுத்து பாறான், குடிச்சு பாறான் சோத்திரம். சில சொல்கிறாங்க, சும்மா சாம்பிளுக்கு தான் குடிக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா சோத்திரம். பார்ட்டியில் தான் கொஞ்சம் குடிச்சு பார்த்தோம். வேண்டாம் தேவப்பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை அதை கெடுத்து விடும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அரசாங்கமே சொல்லுது, குடி குடியை கெடுக்கும், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஏன் அவன் எழுதி வச்சே நம்ம கொல்றானே. ஆமென். விஷம்னு தெரிஞ்சுட்டு ஏன் அது நமக்கு? ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் எல்லாம் நல்லவங்க, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? சிலர் கேள்வி கேட்க வைக்குது ஸ்தோத்திரம். ஏன் நான் ஒரு பார்ட்டிக்கு போன இடத்துல, இப்போ வாலிபர்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு இது, போன இடத்துல அவன் கூட சேர்ந்து கம்பெனி கொடுத்தேன், உங்களுக்கு என்ன ஸ்தோத்திரம்? நீ அருவறுக்கப்பட்டாய், நீ வெறுக்கப்படுகிறாய், நீ வெறுக்கப்படுகிறாய், தேவனால் தண்டிக்கப்படுகிறாய். வேண்டாம் தேவப்பிள்ளையே, வேண்டாம். நான் எங்களை ஜெயங்கொண்டு கிரீடம் சூட்டப்பட வேண்டியவர்கள். அந்த சில ஜெயங்கொள்கிற எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கிட்டான் வைங்களாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் தானியலுக்கு போன இடத்துல திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதா? ராஜாவின் போஜனத்தை சாப்பிடக்கூடாதா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த போஜனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், என்னை என் கிரீடத்தை நான் இழந்து போகக்கூடாது. ஆமாம், இந்த சோதனை நான் ஜெயிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். தேவப்பிள்ளைகளை ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, எனக்கு விவிதமான போராட்டங்கள் வரும் பொழுது என்னை பாதுகாத்து கொள்ளும் ஐயா, என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. நான் ஆமீன் உமக்கு அருவறுப்பாகவோ அல்லது கத்தாவே சோதனை நீ தண்டிக்கிற இடத்துலையோ அல்லது தோற்றத்தை விட்டு துரத்தப்படுகிற சூழ்நிலையோ இல்லாதபடி என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே. இவைகளெல்லாம் கேள்விகளை எழுப்பி சாத்தானவன் குடும்பங்களை வஞ்சிக்கிறது, ஆத்துமாக்களை வஞ்சிக்கிறது. இந்த கேள்விக்கு உட்படாதிருப்போம். இப்படி சொன்ன ஏராளம் இருக்கிறது சோத்திரம். செய்தி முடிக்க நேரம் ஆகிவிடும், அதனால அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகலாம் சோத்திரம். இது பாவத்தை செய்ய தூண்டுவது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். கர்த்தர் சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த காரியம் மத்தேயு சுவிசேஷம் 4:8 வாசியுங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், மறுபடியும் பிசாசு அவரை
உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அங்கே சாத்தான் வந்தான். அவன் சொல்லுகிறான், பசியா இருக்கிறியே, கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. கர்த்தர் சொன்ன அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, ஜீவன் இருக்கு. அப்படின்னா இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சார்ந்து நிற்கிறவளாய் மாற வேண்டும். இரண்டாவது, அவன் தேவாலயத்தில் கொண்டு போய் நிறுத்தி விட்டு குதிக்க சொல்கிறான். அவர் சில உன் தேவனாய் கர்த்தர் என்ன செய்யாதிருப்பாயாக, நீ பரீட்சை பார்க்காத, இதை சாப்பிட்டு என்ன வரும்னு பார்க்காத, சோத்திரி சாப்பிட்றதுனால என்ன நடந்துருமோன்னு கேள்வி கேட்காத, சோத்திரி இப்படி வாழ்ந்தா என்னன்னு கேள்வி கேட்காத என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்றார், பரீட்சை பாராதிருப்பாங்க. மூன்றாவதுக்கு அவன் கொண்டு வர பெரிய மலைக்கு மேலே கொண்டு நிறுத்தி விட்டு சொல்லுகிறான், என்ன சாஷ்டாங்கமாக விழுந்து என்ன செய்து கொள்ளும், பணிந்து கொள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். இதை எபேசியர்கள் நிருபம் 6:11-12 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் பொழுது அதை நமக்கு, அதில் ஒரு கர்த்தராகிய தேவன் அதில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு, போராட்டம், போராட்டம் உண்டு. இதுல நான் ஓரிரு காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லும்படியா விரும்புகிறேன். ஒன்று துரைத்தனம், இரண்டு அதிகாரம். ஒன்று துரைத்தனம், இன்னொன்று அதிகாரத்தை குறித்து ஓரிரு காரியங்களை சொல்ல நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த பிசாசு சொல்லுகிறான், இது எல்லாம் என் கையில கொடுத்துருக்குது, இதெல்லாம் இங்கதான் இருக்குது. இயேசுவரத்தில் வரும்போது சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், இவருக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார், ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இப்போ அவரை மேலே கொண்டு நிறுத்தி விட்டு சொல்லுகிறான், என்ன கொஞ்சம் பணிந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாம் உமக்கு கொடுப்பேன். கர்த்தரே ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் தேவன் நம்ம ரட்சிக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான், எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். கர்த்தரே ஸ்தோத்திரம். நாம் வானத்தின் ஆசீர்வாதங்களுக்கும் பூமியின் ஆசீர்வாதங்களுக்கும் பங்காளிகள் தான் ஒரு கிறிஸ்தவன். ஆமென். ஒரு தேவ பிள்ளை ரெண்டு ஆசீர்வாதத்துக்குரியவன். ஆமென். ஏன்னா நமக்கு பூலோகத்தின் ஆசீர்வாதம் நமக்குரியது, பரலோகத்தின் ஆசீர்வாதமும் நமக்குரியது. கர்த்தரே ஸ்தோத்திரம். பாருங்க, அக்சால் விவாகம் பண்ணி கொடுத்து அனுப்பப்படும் பொழுது தன்னுடைய புருஷனாகிய ஒத்தினியலோடு கூட போகிறா கழுதையின் மேலே. திடீர்னு தகப்பனை பார்க்குறா, பார்த்துட்டு கேட்குறா, தகப்பனை பார்த்தோன்ன புருஷன்ட சொல்லுகிறா, கொஞ்சம் இரு, எங்கள் அப்பா ஒன்று பார்க்கணும். அல்லேலூயா. அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கீழே இறங்குறா. இறங்கின உடனே தகப்பன் கேட்குறான், உனக்கு என்ன வேண்டும்? அவன் சொல்லுகிறா, அப்பா எனக்கு ஏராளமான நிலங்களை தந்தீர், ஆனால் அது வறட்சியான நிலம், எனக்கு இப்போ நீர்ப்பாய்ச்சல நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, காலேப் அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சல நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் தியானிக்கும் போது விதமாக தியானிக்கலாம். இந்த ஒத்தினியல் ஏற்கனவே அவர் யுத்த வீரன். அமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் ஒரு நல்ல ஜெய வீரன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனை கையில் கிடைத்த பிறகு கூட அவ கேட்குறா, நல்ல புருஷன் கிடைச்சிட்டான், அவன் சந்தோஷப்படலை, தவப்பட கேட்குற, என்ன நிலை வேணும்? நீர்ப்பாய்ச்சலான நிலை வேணும். தேவ பிள்ளைகளே, அப்படி நான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தன் மகளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுப்பானா இருந்தா கர்த்தராகிய தேவன் நமக்கு தராமல் இருப்பாரோ? சகலத்தையும் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நீ தாழ மனிதன் எங்க தாழ பணிந்து விழுந்து பணிந்து கொள், எல்லாவற்றையும் தருவேன். உண்டாக்கப்பட்டதே இயேசுக்காக. வேதம் சொல்லு, சகலமும் அவருக்காக, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. உண்டானது உண்டு அவரால் இல்லாமல். அவரே பார்த்து கேட்குறான், என்ன செய்? அல்லேலூயா. தேவப்பிள்ளை, உங்களுக்கென்று உனக்கென்று எனக்கென்று கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை காட்டி சொல்லுகிறான், இது உனக்கு வேணும்னா என்ன செய்யணும்? என்ன? பணிந்து கொள், பணிந்து கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளைகளே, இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இது வித்தியாசமான துரைத்தனங்கள்.
துரைத்தரம் என்று சொல்லும் பொழுது சோத்திரம் தானியல் புஸ்தகத்தில் வாக்சிக்கிற வேலையில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரோ என்பதற்கு முன்னால் ஒரு பொற்சிலை உண்டாக்கி வைத்து விட்டு நீ இது பணிந்து கொண்டாதான் நீ உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லுகிறான். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பொற்சிலைக்கு முன்னால் பணிந்து கொள்ளன்னு சொன்னால் சோத்திரம் அக்னி சூழலில் போடுவேங்கிறான். தேவப்பிள்ளை இதுதான் துரைத்தனங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சாத்தானே வந்து நின்று கொண்டு நீ பணிந்து கொள்ளலைன்னா உனக்கு தரமாட்டேன் உன்னை உயிரோடு விடமாட்டேன்னு சொல்கிறானா. ஆனால் கத்தரா இதே கத்திர சோத்திரம் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக மறித்தாலும் இயேசுக்காக. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன் பொற்சிலையை வணங்க மாட்டேன். தேவப்பிள்ளைகளை சில இடங்களில் இப்படி கொண்டு போய் பயங்கரமாக போராடுகிறாங்க. சோத்திரம் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சோத்திரம் குடும்பம் என்கிற உறவு அநேகரை விக்கிரக ஆராதனைக்கு மறுபடியும் கொண்டு போகிறது. தேவப்பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு அடையாளம். சோத்திரம் அவிதமாய் கொண்டு போய் வேண்டாம். ஆனால் சோத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னு போய் சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்பிக்காவிட்டாலும் இந்த பொருட்களை நாங்கள் என்ன செய்வதில்லை பணிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? அக்னி சூழலே இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. அவர் நீ எங்கே இருக்கிறே அங்கே வருவார். ஏன்னா அவர் சொல்லுகிறார் நீ ஜெயங்கொண்டேன்னா நீ எனக்கு குமாரனாக இருப்பேன் நான் உனக்கு தேவனாக இருப்பேன். நீ இந்த இடத்துல தைரியமாக நின்றுட போற நான் வந்து நின்றுடுவேன். ஆமென். அல்லேலூயா. நீ இந்த இடத்துல தைரியமாக நிற்கிறதுக்கு நீ மனதை திடப்படுத்திட்டுனா போதும் நான் வந்துடுவேன். ஆமென். இன்னைக்கு கத்த நம்ம பார்த்து சொல்லுவார் நானும் நீங்களும் எந்த காரியம் வந்தாலும் நம் ஆண்டோடைய வார்த்தைக்கு மாறாக ஒரு காரியத்துக்கு உட்பட மாட்டோம் என்று சொல்லி தீர்மானம் பண்ண கத்தரே அங்கே வந்து விடுவார். அல்லேலூயா. இப்போ தானியலுக்கு மேலே ஒரு அதிகாரம். சோத்ரு ராஜாவை தவிர யாரும் ஒரு மாதத்துக்கு நினைச்சக்கூடாது. யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது. சோத்ரு ஆனால் அவன் வழக்கம் போல செய்தபடியே செய்து வந்தான். ஆமென். கத்திர சோதரும் சிங்கத்தின் கவியில் போட்ட பிறகும் இந்த தேவன் அங்கே இறங்கி போய் நின்றார். அல்லேலூயா. இப்போ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னு என்பவர்களுக்கும் தானியலுக்கும் பதவி உயர்வு தான் வந்தவளுடைய டீப் ப்ரொமோஷன் இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ப்ரொமோஷன் தான் வந்தவளைய டீப் ப்ரொமோஷனே இல்லை. நீ கத்திருக்கா நின்ற நீ ப்ரொமோஷன் ஆவாய். ஆமே. ப்ரொமோஷனுக்காக நீ போய் என்ன செய்யாத போராடாத. அல்லேலூயா. ப்ரமோஷனுக்காக போய் அவனுக்கு காலில் விழாத. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு ஒரு ப்ரமோஷன் காத்திருக்குன்னா நமக்கு ஒரு சோதனையில் நிற்கும் பொழுது இந்த தானியலுக்கும் ப்ரமோஷன் தான் வந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னுக்கும் ப்ரமோஷன் தான் வந்தது. அதனால தேவப்பிள்ளை கவனமாக இருக்கணும். துரைத்தனங்கள் துரைத்தனங்கள் பாருங்க அநேக காரியங்களை சொல்ல முடியும். யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் துரைத்தனம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? துரைத்தனம் பண்ணாங்க. சொப்பனக்காரன் வரான். அல்லேலூயா. குழியில் தூக்கி போட்டாங்க. அவன் கெஞ்சி பார்த்தான் விடலை. ஆனால் கத்தராகிய தேவனை அவன் பின்பற்றி நடந்தபடியினால் சோத்திரம் அவன் எகிப்துக்கு போனோடனே அவன் எகிப்தியனை போல மாறலை. அவன் எபிரேனாய்த்தான் வாழ்ந்தான். அவன் சொல்லுங்களாங்க. அல்லேலூயா. அவன் எகிப்தில் போனோடனே எகிப்தியனாய் விடலை. நம்ம சென்னைக்கு வந்தோன்னா சென்னை பட்டணம் மக்கள்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுவாங்க அருமையாக உண்டு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். நான் மாணிக்கம் நான் மண்ணுக்குள்ளாக கிடக்கக்கூடாது. மண்ணுக்குள்ளே கிடந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம் தானே. அல்லேலூயா. அப்போது தேவப்பிள்ளைகளே அந்த துரைத்தனத்தினால் பாதிக்கப்பட்ட யோசேப்பு கர்த்தருக்காக நின்றான். அங்கே போய் அந்த எகிப்து தேசம் முழுவதிலுமாய் இவன் ஒரே ஒரு எபிரே நிறுத்தி நின்றான். எத்தனை பேர்? அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அங்கே அவனை ப்ரொமோஷன் பண்ணால் கிரீடம் சூட்டப்பட்டானா இல்லையா? அமேன். என்னை விளக்கம் சொன்ன நேரம் போயிடும். சோத்திர தேவப்பிள்ளைகளே அவனுக்கு அங்கே ராஜாவின் சிங்காசனம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ராஜாவின் முத்திரமதம் கொடுக்கப்பட்டது. நானும் நீங்களும் இந்த நாட்களில் தான் சொல்ல ஜெயங்களும் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். கர்த்தர் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் துணையாளராக இருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறான் கர்த்தர் சோத்திர நேபுகாத்நேச்சார் பார்வன் சொல்லுகிறான் சோத்திரம் தேவனுடைய ஆவியை பெற்ற உன்னை போல ஒருவனை என் தேசத்துக்குள்ளேயே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் குடியிருக்கிற இடமா இருக்கட்டும் சோத்திரம் ஊரோடு ஒத்து ஓடுன்ற வார்த்தையை விட்டுடணும். ஆமேன். நான் தேவ பிள்ளை நான் தேவ பிள்ளை நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதுனால இப்படி தான் இருக்க முடியும்னு சொல்கிற வார்த்தையை விட்டுடணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற நீ வேற அது நண்பர்கள் இருக்கட்டும். உன்னுடைய தேவன் யார்? உன்னுடைய தேவன் யார்? ஆமேன். நீ யாருடைய பிள்ளை? இந்த உணர்வு இருக்க வேண்டும். சரி இப்போது ஆண்டவராக தேவனுடைய பணிந்து கொள்ள சொன்னது போல இங்கே தானியில் பணிந்து கொள்ள சொல்கிறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னு பணிந்து கொள்ள சொல்கிறாங்க. இது ஒரு துரைத்தனத்தின் காலம். அடுத்தது ஒரு அதிகாரத்தின் காலம்.
கர்த்தரே ஸ்தோத்திரம். இந்த அதிகாரம் தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை அலக்கழித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏராளம் இருக்கிறது, அதை எப்படி சொல்லுவேன்னு தெரியல. இருந்தாலும் ஒன்று ரெண்டு காரியங்களை உங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதிகாரம் என்பது ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி ஆண்டோருக்காய் வைராக்கியமாய் நின்றான். அவன் வைராக்கியம் என்று வானத்திருந்த அக்கினியை இறக்கினான். சோத்திரம், தேசத்தில் மழையை பெய்யாதபடிக்கும் தடுத்தா மழை பெய்யும்படியும் அதிகாரம் பெற்றவனாய் மாறினான். ஆண்டோருக்கு பிரியமானவன் இருந்தான். திடீர்னு ஒரு அதிகார சத்தம் கேட்குது. சோத்திரம், நேற்றைக்கு இன்றைக்கு நீ பாகாலின் தீர்க்கதரிசி செய்தது போல நாளைக்கு என்ன செய்யப்படும்? உனக்கும் செய்யப்படும். அப்படின்னா உனக்கு ஒன்று போடுவேன். அல்லேலூயா. இயேசுவேல் சொல்லுகிறா, ஆகாபின் மனைவி சொல்லுகிறா, இஸ்ரவேல் ராஜாதி சொல்லுகிறா, உன்னை நான் கொலை பண்ணி போடுவேன். ஆனால் இந்த எலியா ஓடி ஒழித்து கொண்டான். எலியா ஓடி ஒழித்து கொண்டான். அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தரே ஸ்தோத்திரம், வேதத்தில் மொர்தெகாயின்னு ஒரு மனிதன் இருக்கிறான். ஆமான் என்கிறதான அதிகாரமுள்ள ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய உள்ளத்தில் இந்த மொர்தெகாயை காணும் பொழுதெல்லாம் இவன் என்ன செய்யலை, பணிந்து கொள்ளலைங்கிறது தான் ஒரு கம்ப்ளைண்ட். வேற ஒன்றும் இல்லை. இப்போ மொர்தெகாய் வேற ஒன்றும் செய்யலை. காரணம் என்னன்னா, ஆமான் ஆகாகியனாகி ஆமான் அது தேவனுக்கு அருவறுப்பானவன். ஆகையினால் அவனை காணும்போது அவன் என்ன செய்யலை, பணியலை. ஸ்தோத்திரம், வேதத்தின்படியாகவும் மனிதனை பணிந்து கொள்வதற்கு இடமே கிடையாது. தேவனை தவிர வேற என்ன செய்யக்கூடாது, பணியக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அதனால பணிந்து கொள்ளாததுனால இந்த ஆமானுடைய உள்ளம் அகங்காரம் கொள்ளுகிறது. அதிகாரத்தின் ஆணவத்தினால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தின் மேன்மையினால ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான், இந்த ஒரு மொர்தெகாய இல்லை முழு யூத குலத்தை நான் செய்யணும், அழிக்கணும். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், அவ்வளவு அதிகார தோரணை உள்ள இந்த ஆமான் ஸ்தோத்திரம் இந்த மொர்தெகாயை மட்டுமல்ல முழு யூத குலத்தையும் அழிப்பதற்காக தீர்மானம் பண்ணினான். ஆனால் மொர்தெகாய் மறுபடியும் பணிந்து கொள்ள நான் இருக்கவில்லை. அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்ல, பணிந்து கொள். இப்போ ஆமானுக்கு பணிந்து கொண்டிருப்பான், மொர்தெகாய் பணிந்திருப்பானா இருந்திருந்தா நிச்சயமாக அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னு கேட்குறீங்களா, ஏன் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஏற்கனவே இந்த மொர்தெகாய் ராஜாவை கொலை செய்வதற்கு ரெண்டு பேர் தீட்டின திட்டத்தை அறிந்து சொல்லி அது உண்மை என்று கண்டறியப்பட்டு நாலாம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஆமானு காலில் இவன் போய் அப்பப்போ காணும்போது விழுந்துட்டு சலிவிட்டு அடிச்சுட்டு, சார் வாங்க, நான் ஏற்கனவே ராஜாவை காப்பாற்றினேன், இப்போ உங்களை நான் காப்பாற்றுன்னா நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆமான பணிந்து கொண்டிருப்பானா இருந்தால் கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் நீ அல்ல என்னை உயர்த்துவது, நீ அல்ல என்னை உயர்த்துவது, என்னை உயர்த்துகிற கர்த்தர் உண்டு. அவர் ஜீவன் உள்ளவர் தெரியுமா? ஆமானே, நான் உன் பாதத்தில் விழுகிறதுக்கல்ல. சோத்ர சாத்தானே, உன் பாதத்தில் நான் என்ன செய்வதில்லை, விழுவதில்லை. ஒருவேளை நீ திட்டங்களை தீட்டலாம், சதி ஆலோசனை போடலாம், சொத்து எதை செய்தாலும் பரவாயில்ல. வைராக்கியமாய் நின்றான். தூக்குமரமும் ஆயத்தம். ஆமென். சோத்ரம் தேவ பிள்ளைகளே, தூக்குமரம் ஆயத்தமாகிறது வரைக்கும் பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். அவன் சொல்லுங்களாங்க, அவன் சொல்லுமா, ஏன் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. ஏன்னா அந்த தூக்குமரம் ரெடி ஆக்குறது வரைக்கும் பரலோகத்தின் தேவன் அமைதியாகவே இருந்துட்டார். ஏன்னா இவனுக்கு அவனுக்காகவே அவன் தான் வெட்டின குழியில் தான் என்ன செய்யணும், விழணும். தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைத்து விட்டு சந்தோஷமா ராஜாவுக்கு வீட்டுக்கு வரலாம்னு காத்திருந்தான். அழைப்பு ஒலி வருது, தூக்கு மரம் ஆயத்தமானவனே ராஜாவிடத்திலிருந்தே வருது, ஓடிவா ஓடிவா. அல்லேலூயா. வந்த கேட்கற ராஜாவே வாங்க சோத்ரு, என்ன என்ன விஷயம் எப்பா? நான் ஒரு ஆளை கணம் பண்ணணும்னு விரும்புகிறேன் சோத்ரம். அந்த நபருக்கு என்ன செய்யணும்னு சொல்லலாம் அப்படின்னாரு. ஆமென். அல்லேலூயா. அவன் வாயிலேயே கேட்குறார், அவன் வாயாலே சொல்ல வைக்கிறார் ஆண்டவர். ஆமென். அப்போ சொல்லுகிற, என்னை அல்லாதபடிக்கு என்னை ராஜா யாரை கனம் பண்ணுவார் என்று சொல்லி அவன் தீர்மானம் உள்ளவனாய் சோத்ர. அவன் சொல்லுகிற, ராஜாவின் வஸ்திரம், ராஜாவின் கிரீடம், ராஜாவின் வாகனம் இதெல்லாம் கொண்டு போய் சூசா நகரம் முழுவதும் சொல்லணும், ராஜாவினால் கனம் பண்ணப்படுறதுக்கு இப்படியே செய்யப்படும். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இந்த வார்த்தையும் வாயிலிருந்து முடிய முன்னால ராஜா சொன்னான், நீ சொன்னதில் ஒன்றும் குறையாதபடிக்கு அந்த வாசலில் உட்கார்ந்துருக்கிறான் பார்த்தியா, அவனுக்கு அதை செய், இந்த மொர்தெகாய்க்கு செய். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம், பணிந்து கொள்ளதனால், ஒருவேளை நான் சொன்னது போல பணிந்து கொண்டிருப்பானா இருந்தால் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். ஆனால் பணிந்து கொள்ளாததுனால இவனே ஊர் ஊரா சுற்றி சுற்றி கொண்டு சொல்லுகிறான், ராஜாவினால் கனம் பண்ணவனுக்கு இப்படி செய்யப்படும். அடுத்தது வந்தாச்சு, விருந்து முடியலை, விருந்து முடியறதுக்கு முன்னாலே முகத்தை மூடியாச்சு.
ஆமென் சொல்லுங்களாங்க. விருந்து முடியதுக்குன்னே ஆமானுடைய முகம் மூடப்பட்டது. கர்த்தரே ஸ்தோத்திரம். அந்த இடத்துல கீடம் தரிக்கப்படுகிறான். யார் தெரியுமா? மொர்தகாய். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம், மொர்தகாய் ராஜ வஸ்திரம் தரித்து அவன் புறப்பட்டு வந்தானாம். சூசன் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததாம். என்ன செய்தான் தேவப்பிள்ளை? உன்னை கொண்டு கர்த்தர் உன் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்க போகிறது. தேவப்பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்க பண்ண போகிறார். அதுக்காக அந்த சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். கொஞ்சம் சோதனை வேதனை. இந்த ஆமான் வரும்பொழுது மொர்தகாயுடைய உள்ளம் எப்படி இருந்துன்னு தெரியாது. இப்போ தூக்குமரம் ரெடி ஆகுது, எல்லாம் ரெடி ஆகுது, எல்லாரும் பொழுது அவருடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்பட்டது, கலங்கினான், தவித்தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளைகளே, அந்த மொர்தகாயை கர்த்தர் கிரீடம் சூட பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இனி பெரிய அதிகாரங்கள் இருக்கு பாருங்க. சவுல் ராஜா, தாவீது சாதாரணமான ஒரு மனிதன். அல்லேலூயா. சவுலுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த தாவீதுக்கு மேலே என்னது? கண்ணு, கண்ணு. ஸ்தோத்திரம். அப்பப்போ 3000 பேரோடு தொடர்ந்து தொடர்ந்து போகிறான். ஸ்தோத்திரம். விரட்டிகிட்டே போகிறான். வைத்து வேதம் சொல்லி அவனுடைய ஈட்டியை கொண்டு போய் ஒரு ரெண்டு தடவை எரிந்தானான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரெண்டு தடவையும் தாவீதை தப்பித்து கொண்டான். அதிகாரம், அதிகாரம் சொல்லுகிறான். தன்னுடைய குமாரனா யோனத்தனை பார்த்து சொல்லுகிறான், அந்த ஈசாயின் மகன் இருக்கிறது வரைக்கும் ராஜவர் இருக்காது, அவன் சாகணும். அவன் என்ன செய்யணும்? சாகணும். இது யார்? ஆமானாயிலும் அந்நியன். சவுல் யாருங்க? அல்லேலூயா. கரெக்டாக சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பொண்ணு கொடுத்த மாமனார் சோத்திரம். பொண்ணு கொடுத்த மாமனார் சொல்லுகிறான் இவன் என்ன செய்யணும்? சாகணும், 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 சாகணும். இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. இது என்னத்தினால வந்துச்சு? அதிகாரம், அதிகாரம். இப்படி தான் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் கர்த்தர் ஸ்தோத்திரம். அதிகாரம் உள்ளவர்கள் அநேகர் பாதிக்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு மாறாக அவங்க கனம் பண்ண வேண்டிய முறைக்கு கனம் பண்ண முடியாது, அவங்கள பணிந்து கொள்ளவே கூடாது. ஸ்தோத்திரம். இப்போ தாவீது ஓடி ஒழிக்கிறான். கடந்த நாள் ஆவியான ஒரு விதமாக சொன்னார், எந்த ஈட்டி எடுத்து தாவீதை ஸ்தோத்திரம் சவுல் குத்தினானோ அதே ஈட்டியில் விழுந்து யார் செத்தா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றா கவனிங்க. தேவ பிள்ளையே, நீ உண்மையாய் கர்த்தரை பின்பற்றி நீ தேவ பிள்ளையாகவும் அவர் உனக்கு, நீ தேவனுக்கு குமாரனாகவும் அவர் உனக்கு தேவனுமா இருப்பாரா இருந்தா இந்த காரியங்களை கர்த்தர் செய்து நிறைவேற்றுவார். காரணம் என்ன? ஜெயங்கொள்ள எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். தாவீது அதே சிங்காசனத்தில் வந்து உட்கார்றான். ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, இவ்விதமாய் ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவராக இயேசுவை இவ்விதமாக சோதித்த பொழுது அவர் சொல்லிவிட்டார், கர்த்தர் சொல்ற, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. தேவப்பிள்ளைகளே, இந்த விசுவாசம் நமக்கு வேணும். இது யார் கொண்டு வருகிறான்னா, இது என் தேவன் என்னை சோதித்து பார்த்து கிரீடம் தருவதற்காய் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சாத்தான் என்னை சோதிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சோதனையை நான் ஜெயிக்கணும். அதுதான் நம்முடைய காரியம். நம்முடைய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்ல ஜெயங்கொள்ளுகிறவன். இதை எப்படி ஜெயிக்கலாம்? நாம் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும்படி ஜெயிக்கலாம், கர்த்தரோடு இணைந்து கொள்ளும்படி ஜெயிக்கலாம். ஆண்டவர் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறாரே, நாம் அவருக்கு குமாரனாக இருக்கிறோமே, ஏன் நமக்கு அதை செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு பாருங்க. சவுல் பவுலாய் மாறிவிட்டார். பவுல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே வருகிறார். இப்போ அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்குது ஸ்தோத்திரம். இவ்விதமாய் நடந்து வரும்பொழுது 40க்கும் மேற்பட்ட வாலிபர் சொல்கிறாங்களா, இவனை கொலை பண்ணாமல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம், தண்ணியும் குடிக்கவும் மாட்டோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரா? ஒப்பு கொடுக்கல. தேவப்பிள்ளை, உண்மையாக இருக்கும் பொழுது அநேக பட்டயங்கள் உனக்கு நேராய் வரும், அநேக வேதனைகள் உனக்கு நேராய் வரும். இது எதுக்குன்னா, கர்த்தர் உனக்கு எதை தருவதற்காக? கிரீடத்தை தருவதற்காக, கிரீடத்தை தருவதற்காக. பரலோகத்தின் தேவன் இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அவன் கிருபைகளை தர காத்து கொண்டிருக்கிறார். நம்ம கிரீடம் தர காத்து கொண்டிருக்கிறார். அது ஜெயங்கொள்ளுகிறது தான். இப்போ அநேக காரியங்களை கர்த்தருடைய ஆவியார் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். சோத்திரம். நம்ம உலகத்தில் சோத்திரம் எல்லாரும் வாழ்கிறது போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாரும் போல நம்ம கேள்வி கேட்கறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தரை நம்பி வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவுக்கே இந்த சோதனைனா, நானும் நீங்களையும் மாத்திரம். அது ஆண்டவர் இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டமரத்திற்கு என்ன பாடு.
நம்ம சில பாடுகள் உண்டு. இந்த பாடுகள் ஒன்றும் தீமைக்கு அல்ல, எல்லாம் மேன்மைக்கு, எல்லாம் மேன்மைக்கு, எல்லாம் உயர்வுக்கு, எல்லாம் கிரீடத்திற்கு நேராக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த சோதனைகளை சகித்தார்கள், ஜெயத்தை பெற்றார்கள், கிரீடம் சூட்டப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு ஒரு வருங்காலம் இருக்குது தேவ பிள்ளைகளே. நமக்கு முன்னால் ஒரு எதிர்காலம் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு முன்னால் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்னை சாத்தான் இயேசுவை சோதிப்பதற்கு ஆன பிதாவாகிய தேவன் கதவு ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போனா அங்கே வந்து நிற்கிறான் சாத்தான். அல்லேலூயா. ஆவியானவர் வனாந்திரத்தில் கொண்டு விட்டா அவன் கொண்டு வந்து நிறுத்துகிறான் தேவாலயத்தின் உப்பரிகையில். சோத்ரு அங்கிருந்து கொண்டு போறான் மலைக்கு மேலே. இப்படி பல இடங்களிலும் அவன் கொண்டு போனாலும் ஆண்டவரை இயேசு அவனை ஜெயித்தார். அல்லேலூயா. அவர் ஜெயித்ததுனால நாமும் ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இயேசு ஜெயித்திருக்கிற நானும் ஜெயிப்பேன், நாமும் ஜெயிப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இயேசு ஜெயித்திருக்கிறார், அதனால் நானும் ஜெயம் கொள்ள போகிறேன். நானும் ஜெயம் கொண்டு எனக்காக ஆயத்தப்படுத்துகிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வது வரைக்கும் ஆண்டவராகி தேவனை சார்ந்து கொண்டு, கிருபையை சார்ந்து கொண்டு, ஆமென், ஆண்டவராகி தேவனையே பார்த்து கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்ட போகிறேன் தீர்மானம் எடுப்போம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பேன். பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறார், வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடம். நமக்கு ஒரு நல்ல கிரீடம் காத்து கொண்டிருக்கு, நல்ல ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கு. தேவ பிள்ளையே, சோத்திரு இந்த பூமியிலும் இருக்கிறது, பரலோகத்திலும் இருக்கிறது. நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒருவேளை இந்த பூமியில் இல்லாமல் போயிடுமோனு கவலைப்படாதீங்க. சோத்திர முரதகாய்க்கு பூமியிலும் கிரீடம் சூட்டப்பட்டது, பரலோகத்தின் தேவனும் கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கும் கிரீடம் சூட்டப்பட்டது, பரலோகத்தின் தேவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அமை சவுலை பவுலை குறித்து பார்க்கும் பொழுது பவுலுடைய ஊழியத்தின் நிமித்தமாக அநேக ஆயிரங்களில் லட்சங்களில் இன்றைக்கும் எனக்கு ஜெயம் கொள்ளுகிற எனக்கு தாரையா, சோதனையை சகிக்கிற கிருபையை தாரும், சோதனை வரும்பொழுது வெற்றி பெறுகிற கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய கர்த்தரை ஒப்புக் கொடுப்போம்.